ஹாய் ஹலோ ஃப்ரைடே ஃபேக்ஸ் வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷோ எஃப்எஃப் டைம்ஸ். நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம லைனா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், இப்போலாம் வந்து பழைய மூவிஸை வந்து ரீரிலீஸ் பண்ணி அதுவுமே ஹிட் ஆகிற அளவுக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி தான் இப்போ சிவாஜி கணேசன் அண்ட் ரஜினிகாந்த் அவங்களோட படம் வந்து மறுபடியும் 4K-ல தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது 1972 1982 ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதில் ஃபர்ஸ்டாக 1972 ரிலீஸ் ஆன வசந்த மாளிகை, இந்த மூவி தான் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இந்த மூவில சிவாஜி கணேசன் சார், வாணிஸ்ரீ அண்ட் நாகேஷ் அவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்லயே வந்து இந்த மூவி 750 டேஸ் தியேட்டர்ஸ்ல எல்லாமே போயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான மூவி. இதுல வந்து அந்த மயக்கம் என்ன சாங் அண்ட் யாருக்காக அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து ஹிட் ஆகியிருக்கு. அந்த யாருக்காக அந்த சாங்ஸ் எல்லாமே ஸ்டில் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான மூவி. இந்த மூவி வந்து ஆல்ரெடி மார்ச் 2013 வந்து டிஜிட்டலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ 4K-ல அதை கொஞ்சம் மெருகேற்றி தியேட்டர்ஸ்ல எல்லாமே ரிலீஸ் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் மந்த். இந்த மூவியோட டைரக்டர் எஸ் பிரகாஷ் ராவ் அண்ட் ப்ரொடியூசர் டி ராம் நாயுடு. இந்த மூவி 1972 ரிலீஸ் ஆச்சு, 750 டேஸ் தியேட்டர்ஸ்ல எல்லாமே போச்சு. அண்ட் இதோட மியூசிக் டைரக்டர் கே வி மகாதேவன், அவங்க தான் இதோட சாங்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் அந்த சாங்லாம் வந்து நம்ம நிறைய கேட்டுட்டே இருப்போம். ரஜினிகாந்த் சார் அவங்க நடிச்சு 1982 ரிலீஸ் ஆன தனிக்காட்டு ராஜா, இந்த மூவியும் தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுல ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, ஜெய்சங்கர் அந்த மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு மியூசிக் இளையராஜா, ப்ரொடியூசர் டி ராம் நாயுடு, இந்த மூவியோட டைரக்டர் குகநாதன். இந்த மூவியுமே வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ஸ்ல. இந்த ரெண்டு மூவிஸுமே இப்போ 2024 வந்து நல்லா மெருகேற்றி 4K-ல சினிமா விநியோகஸ்தர் தம்பிதுரை அவங்க தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது எப்படி இருக்கு தியேட்டர்ஸ்ல, எந்த அளவுக்கு போக போதே? அந்த டைம்ல வந்து ரொம்பவே நிறைய நாள் தியேட்டர்ஸ்ல போன மூவிஸ் இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த டைம்ல இருக்க மூவிஸ் பிடிக்குதா, அது இது எந்த அளவுக்கு வந்து வசூல் வேட்டையை தேடி தரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்டேட், எப்பயுமே அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாமே அப்டேட் 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 அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. பட் அவங்க அவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் ஒரு அப்டேட் ரெண்டு அப்டேட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அவங்களோட மூவி 2025 ரெண்டு மூவிஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்டா வந்து விடாமுயற்சி ஜான்ல ரிலீஸ் ஆக போகுது, நெக்ஸ்ட் சம்மருக்கு குட் பேட் ஆக்லி ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் அர்ஜுன் தாஸ் அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா, அஜித் சார் அவங்களோட ஒரு சைட் ஃபேஸ் மட்டும் தெரியற மாதிரி அதே அந்த கிரே ஹேர் லுக்ல அவங்களோட என்ன எறிந்தால் மூவில வர ஒரு தீம் போட்டு அந்த ஒரு எந்த ஒரு கேப்ஷனுமே போல ஜஸ்ட் ஹார்ட் அண்ட் இமோஜி மட்டும் போட்டு அந்த ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. கீழே ஃபுல்லாவே கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரி அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாமே ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க. அந்த ஒரு ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்காக ஆகிட்டு இருக்கு. அது செட்ஸ் ஆஃப், அதாவது குட் பேட் அக்லியோட செட்ல எடுத்த பிக்சர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. பட் அர்ஜுன் தாஸ் வந்து அதுக்கு எந்த ஒரு கேப்ஷன் எதுவுமே போடல. ஸோ அஜித் சார் மூவிஸ் ஒரே வருஷத்துல ரெண்டு மூவிஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் அப்டேட், திருமாணிக்கம் இந்த மூவியோட பொம்மக்கா வீடியோ சாங் நவம்பர் 21 ரிலீஸ் ஆக போகுது. இதை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவங்க தான் லான்ச் பண்றாங்க. இந்த மூவி வந்து ஒரு த்ரில்லர் மூவியா உருவாகிட்டு இருக்கும். இதுல சமுத்திரகனி, பாரதிராஜா, அனன்யா அப்படின்னு நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட டைரக்டர் நந்தா, பெரியசாமி அவங்க தான். இந்த மூவியோட ப்ரொடியூசர் ரேகா ரவிக்குமார் அண்ட் சிந்தா கிருஷ்ண ரெட்டி அப்படின்றவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அண்டர் GPRK சினிமாஸ்ல. இந்த மூவி ஒரு த்ரில்லர் மூவியா உருவாகிட்டு இருக்கு. சமுத்திரகனி மூவிஸ் எல்லாமே வந்து ஆக்டிங் வந்து அவங்க அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு த்ரில்லர் மூவியா உருவாகிற இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சாங் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சாங்கும் எப்படி இருக்கு அண்ட் மூவியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். வணங்கான் மூவி 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஆமா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் பாலா அவங்களோட டைரக்ஷன்ல, அருண் விஜய் அவங்க தான் அந்த மூவில நடிச்சிட்டு இருக்காங்க. பாலா அவங்க மூவினாலே கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட மேக்கப்ல இருந்து அந்த லுக்கு அந்த லொகேஷன் எல்லாமே வந்து டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல அருண் விஜய் அவங்க தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கோ ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரெண்டுமே பாலா தான். இன்னொரு கோ ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அண்டர் வி கிரியேஷன்ஸ்ல இந்த மூவி உருவாகிட்டு இருக்கு. இதோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவங்க தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாலாவோட மூவி வந்து ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதே எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா பொங்கலுக்கு வந்து நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ இந்த மூவியும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அப்டேட், ராக்கெட் டிரைவர். இந்த மூவி ரிலீஸ் ஆனது அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அக்டோபர் 2024 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இந்த மூவி வந்து இந்த சினி கிரிட்டிக்ஸ் இருப்பாங்களா, சினி கிரிட்டிக்ஸ் அண்ட் வந்து ஒரு சில பேர்ல வந்து இந்த கதை களத்துக்காகவே மூவி பாக்குறவங்கலாம் இருப்பாங்க. இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் தாண்டி கதைக்காக மூவி பாக்குறவங்க இருப்பாங்க அண்ட் டெக்னிக்கல் அதெல்லாமே ரொம்ப வாட்ச் பண்றவங்க இருக்காங்க.
அவங்களுக்கு நடுவில் வந்து இந்த மூவி வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு, ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னே சொல்லலாம். இதில் விஸ்வத் அண்ட் சுனைனா அவங்க ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, ஹீரோ டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹீரோயின் சுனைனா வந்து டிராஃபிக் போலீஸாக இருப்பாங்க. இந்த மூவி தான் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு. சிம்பிளி சவுத் இந்த ஒரு தளத்தில் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஸ்டோரியில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் ட்ராவல் மூவி பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், மலையாள மூவி கிஷ்கிந்தா காண்டம். இந்த மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த மூவி எப்படி ட்ரெண்ட் பண்றாங்க அப்படின்னா, பெஸ்ட் த்ரில்லர் மூவி ஆஃப் தி இயர் இன் இந்தியன் சினிமா அப்படின்ற அளவுக்கு இந்த மூவி எல்லாமே ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ இதுவுமே ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. ஹாட் ஸ்டார் அண்ட் ஹலு இந்த ரெண்டு தளத்திலையுமே ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த மூவியோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா இது ஃபுல்லாகவே த்ரில்லர் தான். ஹீரோ வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்காங்க, அண்ட் ஹீரோயின் வந்து அவங்களை மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கே போயிட்டு எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் வருது. அது எப்படி போகுது அப்படின்றது தான் மூவி. இந்த மூவி வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட பட்ஜெட்டே வந்து 7 crores தான், ஆனால் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 75 crores. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா எந்த மூவியாக இருந்தாலுமே போகும். அதுவும் இப்போ ரீசண்டாக மலையாள மூவிஸ் எல்லாமே ஸ்டோரிஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய மலையாள மூவிஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம், லைக் மஞ்சுமேல் பாய்ஸ், அப்புறம் பிருத்விராஜ் அவங்க நடிச்சிருந்த அந்த குரு ஆயிரும், அந்த மூவி எல்லாமே தமிழில் ரொம்பவே பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். மேபி அந்த தமிழ் சாங் இருந்ததுனால ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றத விட அதில் ஸ்டோரிஸுமே அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மூவியுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகியிருக்கு பாருங்கள். இதில் அபர்ணா பாலமுரளி அவங்க தான் நடிச்சிருக்காங்க, அப்புறம் அலி அவங்க தான் மெயின் லீட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல மறக்காமல் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் ஹன்சிகா அவங்கள பற்றி தான். ஹன்சிகா கொலோடி மேரேஜ் ஆகிடுச்சு, ஸ்டில் அவங்க நடிச்சிட்டு தான் இருக்காங்க. மேரேஜ் ஆனாலுமே நடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ காந்தாரி அந்த மூவியில் நடிச்சிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் மேன் அப்படின்ற ஒரு மூவி வருது, அதுக்கப்புறம் ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூவிஸ்ல எல்லாத்துலயுமே வந்து அவங்க ஃபுல்லாவே விமன் சென்ட்ரிக் மூவிஸா தான் இருக்கு, லைனா பண்ணிட்டே இருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஹன்சிகா ஆக்ட் பண்ண மூவிஸ் எல்லாமே அந்த அளவுக்கு போகல. ஸோ காந்தாரிக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், சினி ஃபேன்ஸ் அண்ட் ஹன்சிகா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அவங்க எப்படி இதுக்கப்புறம், இதுக்கு முன்னாடி நடிச்ச மூவிஸ்ல அந்த அளவுக்கு போகல, இதுக்கப்புறம் பண்ற மூவிஸே அவங்க ஸ்கிரிப்ட் எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்றதுல தான் இருக்கு, அது ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இந்த மூவிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, அதை தாண்டி ஒரு வெப்சீரிஸும் பண்ணிட்டு இருக்காங்க தெலுங்குல. அனுஷ்கா வச்சு பாகமதி அந்த படத்தை இயக்கிய அசோக் அவங்களோட இயக்கத்துல தான் இப்போ இந்த ஒரு வெப்சீரிஸும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பட் அதுக்கு இன்னும் டைட்டில், யாரெல்லாம் கேஸ்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணல, பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் நடிக்க போறாங்க, அவங்களோட மூவிஸ்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்றத. 2025 வந்து சினிமா ஃபேன்ஸ்க்கு ஒரு பிக் ட்ரீட்லே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே பெரிய ஹீரோஸோட மூவிஸ் தான் வரப்போகுது, அதே மாதிரி வெப்சீரிஸுமே நிறைய ரிலீஸ் ஆகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் 2025க்கு 1 month தான் இருக்கு, அதுக்கப்புறம் சினிமா ஃபேன்ஸ்க்கு வந்து ட்ரீட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் ஃப்ரைடே ஃபேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கௌசல்யா மகேஷ்.